புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் நித்யானந்தினி அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது 2022 இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க போது. ஸோ இந்த 2022 ராசி பலன்கள் யார் யார் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அது நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துங்க. காரணம் என்னன்னா, இந்த 2022 ஒரு முக்கியமான மூணு நிகழ்வுகள் நடக்குது, சரிங்களா? கிரகங்களினுடைய இடமாற்றம், மூன்று முக்கியமான கிரகங்களினுடைய இடமாற்றம் நடக்குது. ஸோ இந்த ஒரு மூணு முக்கியமான கிரகங்களினுடைய டிரான்சிட்னால கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அது என்ன மாதிரியான மாற்றங்கள், அது நன்மையை விளைவிக்குமா அல்லது தீமையை விளைவிக்குமா, ஸோ இதில் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த 2022 ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுதுங்க, சரிங்களா? காரணம் என்னன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 2022 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, அடுத்தது குரு பெயர்ச்சி இருக்குது, அடுத்தது ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, சரிங்களா? சனி பெயர்ச்சியும் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஒரு மூன்று முக்கியமான கிரகங்கள். ஏன் இந்த மூணு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம எந்த கிரகத்தினுடைய டிரான்சிட்டை வந்து அதிகமாக எதிர்நோக்குவோம், அதை அதிகமாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. காரணம், சனி வந்து ஒரு வருட ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கும் டிரான்சிட் ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2.5 வருடம் அந்த ஒரு ராசியில் இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம், சரிங்களா? அதே போல் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு மேக்ஸிமம் 360 நாட்கள் ஒரு வருடம் எடுத்துக்கும். அதில் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 டேஸ் 30 டேஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் இருக்குது. காரணம், இப்போ நம்ம கூட ஒரு இந்த 2021-22 குரு பெயர்ச்சி படங்கள் கூட போட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இதனால் வரைக்கும் இருந்த குரு எங்கள் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மாதம் தான் அங்கே இருக்குது, சரிங்களா? ஒரு வருடம் அப்படின்னா உங்களுக்கு 12 மாதம் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஒரு 300-310 நாட்கள் தான் கும்பத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகம் மேக்ஸிமம் இவ்வளோ நாட்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த வருட கிரகங்களினுடைய அளவினை வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ வந்து குரு வந்து ஒரு ராசியில் மேக்ஸிமம் 365 நாட்கள், அதே போல் சனி பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 2.5 வருடங்கள், அதே போல் ராகுகேது பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் மேக்ஸிமம் 1.5 வருடங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கிறதுனால அந்த இடத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த கிரகங்களினுடைய இருப்பின் காரணமாக உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், சரிங்களா? இதில் தான் இந்த இடம் தான் நம்ம வந்து இந்த ராகுகேது பெயர்ச்சினாலேயோ அல்லது குரு பெயர்ச்சினாலேயோ அல்லது சனி பெயர்ச்சினாலேயோ நடக்கக்கூடிய பலன்கள். இப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சினால எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா, இல்லை எல்லாருக்கும் இந்த சனி பெயர்ச்சினாலேயோ அல்லது குரு பெயர்ச்சினாலேயோ மாற்றம் ஏற்படுமானா, அப்படி கிடையாது, சரிங்களா? ஆனால் எந்த இடத்துல பலன் இந்த குரு பெயர்ச்சியோ அல்லது சனி பெயர்ச்சியோ ராகுகேது பெயர்ச்சியோ எந்த ஒரு இடத்துல உங்களோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதக பலன், ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அல்லது சனி பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு லிங்க் ஆகணும். அப்படி இருந்தால் தான் இந்த குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அல்லது சனி பெயர்ச்சினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக உங்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ விளைக்கும், சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் டெப்த்தான விஷயம், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும், சரிங்களா? காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தசாபுத்தியில் தான் ஒளிஞ்சிருக்குது, ஓகேங்களா? அப்போ உங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தசாபுத்தியில் ஒளிஞ்சிருக்குன்னா, அந்த தசாபுத்தியை நடத்தக்கூடிய கிரகம், அது என்ன கிரகம், ராகு கேதுவா அல்லது சூரியனா சந்திரனா செவ்வாயா சம்திங் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அந்த வீட்டையோ அல்லது அந்த கிரகத்தையோ, எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த வீட்டையோ இப்போ நடக்கக்கூடிய இப்போ குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகணும். அதாவது கிரகத்தினுடைய பார்வை விடணும் அல்லது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் மேலே இந்த ராகுகேதுகள் டிரான்சிட் ஆகணும். எப்படி டிரான்சிட் ஆகும், இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து மேஷராசியில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சினால உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியில் இந்த மூன்று கிரக பெயர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, குரு ராகுகேது சனி,
இதனால் ஏதாவது ஒரு தாக்கம் விளைவிக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகருக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த ஒரு ஒரு க்ரீம் லேயரில் நான் வந்து இந்த இந்த இடங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக தசாபுத்திகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் இந்தந்த இடங்களில் உங்களுக்கு அந்த கிரக தசாபுத்தி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் தனியாக பார்த்தா தான் நான் சொல்கிற பலன்கள் அக்யூரட்டாக நடக்கும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளும் ஒரு பொதுவாக பலன் சொல்கிற மாதிரியான ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 2022 இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை சொல்றதற்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாகணும். கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்ற பலன்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்லணும், புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோ சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வரிசையாக நம்ம மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2022 மிக முக்கியமாக நடக்கக்கூடிய மூன்று கிரகத்தினுடைய பெயர்ச்சியினால என்னென்ன மாதிரியான பலன்களை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் நித்யானந்தனின் அன்பு வணக்கங்கள். நம்ம அந்த 2022 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதில் மகர ராசிக்கான இந்த வருடம் என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகள் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். ஸோ இந்த வருடத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் மூன்று முக்கிய நிகழ்வுகள், மூன்று முக்கிய கிரக பெயர்ச்சி நடக்குது. ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. ஸோ இந்த அஸ்பெக்டில் தான் நம்ம வந்து பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான நிகழ்வுகள், ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறம் அதாவது கிரக பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏற்கனவே நான் இந்த 2021-22 குரு பெயர்ச்சி பலன்களையே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் மகர ராசிக்கு என்னென்ன மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது. ஸோ ஏப்ரல் வரைக்கும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்தந்த இடத்துல தான் அப்படியே இருக்கும். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலேயே ஜென்மச்சனியில் போயிட்டுருக்கு மகர ராசியில். ஸோ அதனால் சனி ராசி மேலேயே நிற்கிது, குரு இரண்டாம் இடத்துல நிற்கிது, ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கும். சரிங்களா? ரிஷபத்தில் உட்காந்துருக்கும். ஸோ இந்த காலகட்டம் ஏப்ரல் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏப்ரல் மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய முழுமையான தாக்கம் வெளிப்படும். மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொதுவாக மகர ராசிக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு சார். ஸோ அதனால் 2020 ஜனவரியிலேருந்து இந்த ஜாதகருக்கு நன்மை கிடையாது. கடுமையான மன நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய இருப்பை வயதை பொறுத்து அந்த மன நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அவங்க என்ன வயதில் கொண்டிருப்பாங்க, ஒரு 30-40 வயதில் இருக்காங்கன்னா ஜாப், பிஸ்னஸ் இது ரிலேட்டடான விஷயங்கள் இருப்பாங்க. அல்லது 14-15 வயதில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற போல லவ் சம்மந்தமான விஷயங்கள், ஜாப், படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் இதிலெல்லாம் ஒரு நெருக்கடியான அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஏஜுக்கு ஏற்ற போல இந்த 7.5 சனி ஜென்மச்சனி பலனை ஏற்படுத்தி கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் நம்ம அது ஒரு புது பலனாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, ஏஜை பொறுத்து மாறுபடாத இருக்கும். பொதுவாக ஜென்மச்சனி கெடுதலை தரும், அவ்வளோதான். சரிங்களா? என்ன மாதிரியான கெடுதல் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ விளக்கம் கொடுத்தேன். அது வயதை பொறுத்து இருக்குது. அந்த ஜாதகர் 40 வயது கொண்டவரா, அல்லது 20 வயது கொண்டவரா, அல்லது 10 வயது கொண்டவரா, அல்லது 60 வயது கொண்டவரா அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறும். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் சொன்னேன்னா அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும் வீடியோ. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி சரி கிடையாது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆகிறது இது நன்மை ஏற்படுத்தி கொடுக்குமானா, இதுவும் பெரிய அளவு நன்மை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை ராசி மேலே சந்திரன் மேலே சனி போயிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு இப்போ மகர ராசி, திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக கடுமையான காலகட்டம். சரிங்களா? அதுவும் இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டத்திலலாம் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாவீங்க. இந்த காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக மகர ராசிக்காரங்களுடைய தாய், சரிங்களா, தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம், நோய் தொற்று ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம், இல்லது இந்த மகர ராசிக்காரர்களுடைய தாய்க்கும் இந்த ஜாதகருக்குமான உறவு நிலைகளை கெடுதல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம், அல்லது தாய்க்கும் இந்த மகனுக்குமான உறவு நிலை பாதிக்கப்பட்டு அல்லது இடம் விட்டு இடம் பெயர்ந்தணும், இடம் தூரமாக செல்லணும், இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனி ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சரி, ஏப்ரல் 30 அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எப்படி இருக்குது, மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை 12ஆம் தேதி இந்த 70 நாட்களில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி போகுது. ஸோ இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ பாவகரங்கள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்,
வாக்கு ஸ்தானத்துல, குடும்ப ஸ்தானத்துல, பொருளாதார ஸ்தானத்துல பாவகர்மம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நசுக்குது. சனி இந்த இடத்துல ஆட்சி ஆகிறாரு சார், எப்படி சார் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம். ஸோ பாவகிரகங்கள் இருக்கும் இடத்தை கெடுக்கும், அது ஆட்சியா இருந்தாலும் சரி உச்சமா இருந்தாலும் சரி, சரிங்களா? அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கும், ஆனா ஆதிபத்தியத்தை கெடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கும் அப்படின்னா எடுத்துக்கணும், சரிங்களா? காரகத்துவத்தை முழுமையாக கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம், பேச்சுல நிதானம் தேவை, பேச்சின் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப சூழல்ல பேச்சின் மூலமாக ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு. பொருளாதாரத்துல சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம்ங்கிறது உங்களுடைய பண வர்த்தகம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு பணம் வந்து வர அதாவது கலெக்ட் ஆகிற விஷயத்துல கொஞ்சம் குறைவான அமைப்பை, குறைவான வரக்கூடிய நிலையை தள்ளப்படும், சரிங்களா? சனி அந்த தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ ராசியின் இருக்கக்கூடிய காலகட்டம் சரியில்லை, ராசிக்கு இரண்டாம் இடத்துல போனாலும் சரியில்லை, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 70 நாட்கள் மே மாசத்துலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சனி வேற என்ன சார் நெகட்டிவை கொடுக்கும் அப்படின்னா, சனி தனது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறது தப்பு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் சொல்லிடலாம், சரிங்களா? அதுலேயும் முக்கியமாக அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வர்றது, அல்லது அவங்க செய்யக்கூடிய வேலை அவங்களுடைய மேலதிகாரிகள், பாஸ்னு சொல்லக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு பிடிக்காமல் போகிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, அல்லது ஜாபை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு அமைப்பு, அல்லது தகப்பனாருக்கும் இந்த ஜாதகருக்கும் உறவுநிலை கெட்டு போகிறது, இந்த மாதிரி தகராறு ஏற்படுது, இந்த மாதிரி சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டுன்னா அதில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சனி செய்யும். யார்? இந்த 2ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம். எப்போ? மே மாசத்துலேருந்து ஜூலை 12ஆம் தேதி காலகட்டம் வரைக்கும், சரிங்களா? இது வந்து சனியினுடைய பார்வையினால் உங்களுக்கு நடக்கும். அது எப்போ நடக்கும், யாருக்கு நடக்கும், எல்லாத்துக்கும், மகராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா, அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுக்குறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படி சூரிய திசை நடக்கக்கூடிய ஜாதகர் அத்தனை பேர்த்துக்கும் இந்த நிகழ்வு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? அல்லது சூரியன் வேற எந்த இடத்துலலாம் இருந்தால் இதனுடைய பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய திசை நடக்குது, அந்த சூரியன் கடகராசியில இருந்து நடந்துகிட்டு இருக்கார், அல்லது விருச்சிகராசியில இருந்து நடத்திக்கிட்டு இருக்கார், அல்லது கன்னிராசியில இருந்து நடத்திட்டு இருக்கார், அல்லது மீனராசியில இருந்து நடத்திட்டு இருக்கார். இந்த 4 இடங்கள்ல சூரியன் இருந்து தசாபூர்த்தி நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இப்ப சொல்லக்கூடிய பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது மிக குறைவாக இருக்கும். காரணம், குருவோட பார்வையும் இருக்குது. இப்போ இந்த குரு பெயர்ச்சியும் நடந்துருச்சுல, அப்ப அந்த குரு பெயர்ச்சி நடந்ததுனால குருவின் பார்வை, குரு பார்த்த கோடி நன்மைன்னு சொல்லுறோம். இப்ப சனி பார்த்ததுனாலதான் இவ்வளவு கெடுதல்ங்கிறோம், ஆனா குருவும் சேர்ந்து பார்க்குது, குருவனோடையும் இருந்து அந்த கிரகம் தசாபூர்த்தி நடக்குங்கிற பட்சத்துல அதனுடைய பாதிப்பு ஏற்ற இறக்கத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிறது தான் இருக்கும். சோ அப்ப இதனால இந்த பலன்கள் குறைவாக இருக்கும், இந்த கெடுதல் பலன்கள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? அதே நேரத்துல முக்கியமா இந்த சூரிய திசை இந்த நடந்த மீனம், கடகம், கன்னி அண்ட் விருச்சிகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நன்மை கொடுக்கும், சரிங்களா? அது முக்கியமாக இந்த மகராசிக்காரங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில் இருப்பாங்க எல்லாரும். ஸோ காரணம், 6ஆம் அதிபதி புதன். ஸோ அந்த மாதிரியான ஜாதகர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க, அவங்களுக்கு சூரிய திசா புத்தி போயிட்டு இருக்கு இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிங்கிற அமைப்புக்கு இடப்பெயர்ச்சி சென்று போவீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டம் நன்மை கொடுக்கும், சரிங்களா? ஆனால் பொருளாதாரத்தில் வருமானம் மிக குறைவாக இருக்கும், அல்லது பொருளாதாரம் நெருக்கடி ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? ரைட். அடுத்தது திருமணம். ஜாதகர்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம், ஏன்னா ஜென்மச்சனி போயிட்டுருக்கே சார், திருமணம் நடக்குமா, பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடையாது. மகர ராசிக்காரங்க அத்தனை பேருமே சும்மா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பர்சன்டேஜஸ் அடிப்படையில் ஒரு 10% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக மேரேஜ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது மாதிரியான ஜாதகர்கள் யார் யார் சார், யாருக்கெல்லாம் சார் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக திருமணம் நடக்கணும்னா என்ன மாதிரியான விதி இருக்குது, சுக்கரனோட தசாபுத்தி போகணும், அல்லது 7ஆம் அதிபதியோட தசாபுத்தி போகணும். இப்போ இங்கே 7ஆம் அதிபதி யார், சந்திரன். ஸோ சந்திரன் ராசி மேலேயே இருக்கிறார், அதாவது மகர ராசிங்கிறதுனால. அப்போ மகர ராசியில் இதுநாள் வரைக்கும் சனி இருந்துகிட்டு இருந்தால், இந்த 70 நாட்கள் சனி விலகி போகிறதுனால சந்திரன் நல்லா நிற்கிறார், 7ஆம் இடம் தெளிவாக நிற்கிது, 7ஆம் அதிபதியும் தெளிவாக நிற்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திரத்து சந்திர புத்தி போதா, திருமணம் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? சந்திர தசா புத்தி போயிட்டு இருக்கா, கண்டிப்பாக திருமணம் நடக்கும், ஏன்னா சனி விலகிட்டார். ஸோ அப்போ சந்திரனோட தசா புத்தி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய இயல்பான பலனை செய்யணும், அதான் விதி, நம்ம பண்ணிடணும். ஆனால் என்ன அப்படின்னா,
ஜூலை 12க்கு அப்புறம் எகைன் அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மன கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவு கொடுக்காது, கண்டிப்பா கொஞ்சம் கன கஷ்டங்கள் கொடுக்கும். அப்ப திருமணமும் உண்டு, அதோட சேர்ந்து சில மன கஷ்டங்களையும் எப்படி கொடுக்கும், யாரு சந்திர தசா புத்தி நடந்தாதான், ஓகேவா? அல்லது அந்த சுக்கரன் தசா புத்தி நடக்கணும், அல்லது சுக்கர தசா புத்தி, சரிங்களா? அந்த சுக்கரன் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுக்கரன் குருவோட மட்டும் இணையக்கூடாது, பார்க்கலாம், சரிங்களா? அப்ப எந்தெந்த இடத்துல இருக்கலாம், சுக்கரன் கடகத்துல இருக்கலாம், கன்னியில இருக்கலாம், விருச்சிகத்துல இருக்கலாம். சோ இப்ப இந்த இடங்கள்ல சுக்கரன் இருந்து தசா புத்தி நடந்துச்சுன்னா திருமணம் முடிந்து உடனே குழந்தை பாக்கியத்தையும் எப்படி கொடுக்கணும், சரிங்களா? அப்போ இதுக்குதான் இந்த ஒரு விதிவிலக்கு, சுக்கரன் மீனத்துல மட்டும் இருக்கக்கூடாது, இருந்து நடந்துச்சுன்னா திருமணத்தையும் தாமதம் பண்ணும், குழந்தை இருந்தாலும் குழந்தையும் தாமதம் பண்ணும், சரிங்களா? இந்த ஒரு அமைப்பு தான். சோ மற்றபடி இந்த ராகு எது பெயர்ச்சி இதனால் வரைக்கும் இப்ப மகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஜென்மச்சனி போலனால மன இருக்கக்கூடிய மன இறுக்கமான காலகட்டம். இந்த ராகு எது இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தனால மகர ராசியினுடைய குழந்தைக்கும் ஏதாவது நோய் தொற்று, நோய் சம்பந்தமான விஷயங்களை இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயத்துல இருந்தாங்கன்னா படிப்புல சரியான ஒரு ஃபோக்கஸிங் இல்லாத ஒரு நிலை, குழந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் மகராசிக்காரர்களுக்குமான ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாகும், சரிங்களா? அதெல்லாம் விலகும், அதெல்லாம் நல்லா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டம் ராகுது பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சனி பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா கம்பேர் தான் ஜென்மச்சனியா இருக்கிறத விட இரண்டாம் மட்டத்தில் சனி போகிறது ஒன்றும் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால ஒரு 70 நாட்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம், சரிங்களா? முக்கியமாக இந்த ஜாதகத்துக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மை கொடுக்கும், சரிங்களா? ஆட்சி ஆகுது. அப்போ என்னாகும், குரு பார்த்த கிரகங்களின் தசா புத்தி உங்கள் ஜாதகத்துக்கு போயிட்டு இருக்கா, அது என்ன கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை எப்படி கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், சரிங்களா? ஆனால் என்ன தசா புத்தி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது குரு பார்த்த கிரகங்களாக இருக்கா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது இல்லாமல் போனிச்சுன்னா பொதுவாக ஜாதகருக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடியோடு தான் போயிட்டு இருக்கணும், சரிங்களா? இப்போ குரு பார்த்த கிரகங்களின் தசா புத்தி போயிட்டு இருக்க பட்சத்தில் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி தான், பலன்கள் ஏற்ற இறக்கத்தோட கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ், சரிங்களா? கலப்பு பலன் தான் ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கும், எல்லாத்துக்கும் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கார் அப்படியே போயிட்டே இருக்க மாட்டார். அதே போல ஒரு டவுன் டு எர்த் ஒருத்தர் வாழ்க்கையில போயிட்டு இருக்கார், டவுன் டு எர்த் போயிட்டே இருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கு கிரகங்களினுடைய கலப்பு நிலையை பொறுத்து தான் அவங்களுக்கு பலன்கள் மாறுபாடாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மகர ராசிக்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது கும்பராசிக்கான இந்த 2022 கும்பராசிக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? நன்றி.